சதுரங்க வேட்டை படப்பாணியில ஊரை ஏமாற்றி 500 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து இறுதியில தன்னுடைய மனைவியும் ஏமாற்றிய கில்லாடி திருடனை பற்றி தான் பார்க்க போறோம். சென்னை சேர்ந்தவர் தான் ஜான் பிரபாகரன். இவருக்கு சுகன்யா அப்படிங்கிற பெண்ணோட 2012 திருமணம் நடந்திருக்கு. திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் மற்றவங்களை போல சராசரியான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைச்சவங்க சீக்கிரமாகவே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அதன்படி ஒரு MLM நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமா நிறைய இளைஞர்களை வேலைக்கு சேர்த்திருக்கிறாங்க. அவங்க மூலமா போலியான தயாரிப்புகளை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விற்பனை செய்து 500 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் சம்பாதிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்லயே 500 கோடி ரூபாய் சம்பாதிச்சது மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதற்கப்புறம் அடுத்தடுத்து பல மோசடியான தொழில்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பலருடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க மேல மோசடி புகார் அளிக்கப்பட்டு நீதிமன்ற விசாரணையில இவங்க மோசடி செய்தது உறுதிப்படுத்தினதால இவங்களுக்கு 8 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சாங்க. சிறையில் அடைக்கப்பட்ட சில மாதத்திலேயே ஜான் பிரபாகரன் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. ஜான் பிரபாகரன் தன்னுடைய நிறுவனத்தின் முதலாளியாக தன்னுடைய மனைவியான சுகன்யாவை தான் போட்டிருந்தாரு. இதன் காரணமாக சுகன்யாவுக்கு ஜாமீன் கிடைப்பதில் பெரிய சிக்கல் இருந்தது. கணவர் வெளியே போன உடனே தன்னை எப்படியாவது ஜாமீன்ல மீட்டுருவாரு அப்படின்னு கணவனுக்காக 8 ஆண்டுகள் சிறையிலேயே காத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2020 தான் சுகன்யா சிறை தண்டனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் விடுதலை ஆயிருக்காங்க. விடுதலையான உடனே நேரா திருப்பதியில இருக்கக்கூடிய சந்திரகிரி கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அங்கதான் சுகன்யாவுடைய அம்மாவும் குழந்தைகளும் இருக்காங்க. அதன் பிறகு அம்மா கிட்டையும் தன்னுடைய குழந்தைகிட்டையும் விசாரிக்கும் போதுதான் கணவன் வீட்டுக்கு வரவே இல்லை, அவர் 1 ரூபாய் கூட பண உதவி செய்யவில்லை அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு. அதற்கப்புறம் தான் சுகன்யாக்கு விஷயமே தெரிய வந்திருக்கு. சதுரங்க வேட்டை படப்பாணியில MLM தொழில் செஞ்சு பல கோடி ரூபாய் மோசடி செய்தது மட்டும் இல்லாம என்னையும் ஏமாத்திருக்கிறாரு அப்படிங்கிறது. அதற்கப்புறம் சுகன்யா கூலி வேலைக்கு போய் குழந்தைகளை வளர்த்துட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் கணவர் ஜான் பிரபாகரன் ஹைதராபாத்ல இருப்பதாக சுகன்யாவுக்கு ரகசிய தகவல் கிடைச்சது. அந்த தகவலின் அடிப்படையில சுகன்யா மட்டும் கணவரை பார்க்க போயிருக்கிறாங்க. ஹைதராபாத்ல மிகப்பெரிய ஆடம்பர பங்களால 2வது திருமணம் பண்ணிட்டு 2 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ரியல் எஸ்டேட் ஷாப்பிங் மால்னு மிகப்பெரிய நிறுவனங்களை நடத்திட்டு வராரு. சுகன்யா வந்த உடனே ஜான் பிரபாகரன் அவருடைய மனைவியிட்ட, இது என்னுடைய நெருங்கிய தோழி, என்னோட பள்ளியில படிக்கும் போது இருந்து நாங்க நெருங்கிய நண்பர்களா இருக்கிறோம் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. சுகன்யாவுமே எதுவுமே வெளிக்காட்டாம நண்பர்கள் போலவே இருந்திருக்காங்க. 2 நாட்கள் அந்த பங்களாலேயே தங்கின சுகன்யா அவருடைய மனைவி தூங்கினதுக்கு அப்புறம் பிரபாகரன் கிட்ட பேசியிருக்கிறாங்க. அப்போதுதான், 8 ஆண்டுகள் சிறையில இருந்தேன், என்ன ஜாமீன்ல எடுத்துருவேன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன், ஆனா இப்படி என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, உன்னை நம்பிதானே நீ சொன்ன தொழில்கள் எல்லாமே செஞ்சேன், நீ வந்துருவேன்னு ஒவ்வொரு நாளுமே நான் எதிர்பார்த்து சிறையில காத்துட்டு இருந்தேன், ஆனா என்ன நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சுகன்யா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல என்ன ஏமாத்தினா கூட, ஆனா 8 வருஷமா குழந்தைங்க அப்பா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அம்மா வளர்த்துட்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது உன்னால முடிஞ்ச உதவிகளை செய்திருக்கலாம்ல, நீ தானே அவங்களுக்கு அப்பா, நீ உதவி செய்யாம வேற யாரு செய்வாங்க, என்னை ஏமாத்தினது இல்லாம நமக்கு பிறந்த குழந்தைகளையும் ஏமாத்தி 500 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து நீ 2வது கல்யாணம் பண்ணிட்டு நீ சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்க, ஆனா நம்மளுக்கு பிறந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு எந்த விதமான சலனமும் இல்லாத ஜான் பிரபாகரன், இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்தான், நீ பேசாம என்னோட கம்பெனிக்கு வேலைக்கு வந்துரு, வேறொரு சூப்பரான பிசினஸ் பிளான் வச்சிருக்கேன், 2 வருஷத்துல 2000 கோடிக்கு மேல சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை கேட்டதுமே கோபத்தின் உச்சிக்கே போன சுகன்யா அந்த கோபத்தை வெளிக்காட்டாம ஜான் பிரபாகரன் குடிக்க வச்சிருந்த மது பாட்டில விஷம் கலந்துட்டு வீட்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. நைட்டு சுகன்யாட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மது பாட்டில் எடுத்து மது குடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சில மணி நேரத்திலேயே ஜான் பிரபாகரன் அந்த இடத்துலயே உயிரிழந்துட்டாரு. என்னுடைய கணவர் மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஜான் பிரபாகரனுடைய 2வது மனைவி காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரின் பேர்ல விசாரிக்கும் போதுதான் ஜான் பிரபாகரனுடைய 1வது மனைவி சுகன்யா அப்படிங்கிறதும் அவர் ஏமாற்றி பல கோடிகளை சுருட்டிட்டு வந்ததால கோபத்துல பழி வாங்க வந்துதான் மது பாட்டில விஷம் கலந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. தற்போது தலைமறைவாக இருக்கக்கூடிய சுகன்யாவையும் அவர்களது குழந்தைகளையும் காவல்துறையினர் தேடிட்டு வராங்க. ஆனா ஜான் பிரபாகரன் இறக்கும் போது சொன்ன 2 வருஷத்துல 2000 கோடி சம்பாதிக்கக்கூடிய மோசடி தொழிலை செய்வதற்காக டெல்லியில சுகன்யா பதுங்கி இருப்பதாக தகவல் வந்திருக்கு. சுகன்யாவை கைது செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்குல மேலும் யார் யாருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வரும் அப்படின்னு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.